வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். நம்ம உடலுக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் தரத்துவம் தரோமோ அதே அளவுக்கு ஈக்குவலா வந்துட்டு நம்மளோட சர்மத்துக்கும் கேசத்துக்கும் முக்கியத்துவம் அதிகப்படியா தரும். ஆண் பெண் இருவருக்குமே வந்துட்டு என்ன ஒரு முக்கியத்துவம் இருக்குன்னா, ஸ்கின்னை பத்தி ஜென்ஸ் அந்த அளவுக்கு கவலைப்படுறாங்களோ இல்லையோ, முடி கொட்டுச்சுன்னா வந்துட்டு பெண்கள் எந்த அளவுக்கு கவலைப்படுறாங்களோ அதே அளவுக்கு ஈக்குவலா ஆண்களும் கவலைப்படுறாங்க. அதுலயும் குறிப்பா முடி கொட்டுறதை தாண்டி ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும் அப்படியே ஸ்கின் சுத்தமா தெரியுது, புழுவெட்டு மாதிரி இருக்குன்றப்போ எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடும். ஐயோ, நம்மளோட லுக்கையே டோட்டலா ஸ்பாயில் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் எக்கச்சக்கமான ட்ரீட்மெண்ட் நான் ஃபாலோ பண்ணிருக்கேன்னு சொல்றவங்க நானே கேள்விப்பட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே நான் உப்பு வச்சு தேய்ச்சிருக்கேன், புண்ணா அடிச்ச அந்த இடம் அப்படிலாம் சொல்றவங்க, நிறைய மைக்ரோ பிளேடிங் பண்ணிருக்கோம் அந்த இடத்துல சொல்றவங்க கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் என்னதான் பண்ணாலும் அந்த புழுவெட்டுல மட்டும் முடி வளர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு கவலைப்படுவாங்க. இந்த புழுவெட்டு எதனால ஏற்படுது, அந்த புழுவெட்டு ஒன்ஸ் ஏற்பட்டுருச்சுன்னா அந்த இடத்துல திரும்ப நம்ம ரீக்ரோ பண்ண வைக்க முடியுமா முடிய, இல்லைன்னா அது மற்ற மற்ற இடங்களுக்கும் நிச்சயம் பரவதா செய்யுமா, அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுங்க. கண்டிப்பாக. நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன அப்படின்னா, இந்த புழுவெட்டு யூஸ்வலாக வந்து ஆங்கிலத்தில் வந்து அலோபீஷியா ஏரியட்டான்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மலாகவே கொஞ்சம் முடியோட அடர்த்தி குறைஞ்சதுனாலே ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ இந்த புழுவெட்டு வந்து நல்லா அப்படியே ரவுண்ட் ரவுண்ட் பேட்சாவோ இல்லை கொஞ்சம் பேட்ச் பேட்சாக வந்து தலையில் வந்து முடி கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து வெளியில் போகிறப்ப அது ஒரு பார்வையாக இருக்கும், அதனால் வெளியில் போவதையே வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. மன அழுத்தத்துக்கு வந்து ஆளாவாங்க. அதையும் அவங்க சரியான முறையில் வந்து அணுகலை அப்படின்னா என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தலை ஃபுல்லாக முடி கொட்டிடும். ஸோ அதை யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்க, அலோபீஷியா டோட்டாலிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதையும் சரியாக அணுகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்ரோ, கண்ணிமை, உடலில் எந்த எல்லா பாகத்துலேயும் எங்கெங்கும் ரோம வளர்ச்சி இருக்குதோ அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து முடி கொட்டிட்டு உடலில் வந்து முடியே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகு சார்ந்த விஷயம் அப்படின்னு பார்க்குறோம். நான் முன்னரே வந்து நேயர்கள் பலர் கேட்குற கேள்விக்கு நான் சொல்லியிருக்கேன், முடி கொட்டுது அப்படின்னா முடி கொட்டுதல் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட நோய் கிடையவே கிடையாது. உள்ளே இருக்க ஏதோ ஒரு பிரச்சனையை நம்மளோட நகம், அதே மாதிரி நம்மளோட சருமம், நம்மளுடைய முடி வந்து பிரதிபலிக்குது. அதே மாதிரியான ஒரு விஷயம்தான் இந்த வந்து புழுவெட்டு அப்படிங்கிறது. புழுவெட்டு அப்படிங்கிறது தீராத நோய் கிடையவே கிடையாது, கண்டிப்பாக முற்றிலும் தீரக்கூடிய ஒரு விஷயம்தான். கொட்டின இடத்துல முடிகள் முளைக்கலாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சில பேர் கல்லுப்பு வச்சு தேய்ப்பாங்க, சில பேர் கொமட்டிக்காய் வச்சு தேய்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணுவாங்க, ஆனால் அந்த இடத்துல வந்து முடி வளரும். ஆனால் மற்ற ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து அந்த புழுவெட்டு வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து என்னென்னா டாப்பிக்கலாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது இதற்கு பயன் தராது. சில மருத்துவ முறைகளில் என்ன பண்ணுவாங்க, வீரியமான மருந்துகள் வந்து கொடுப்பாங்க, ஸ்டீராய்ட் சம்மந்தப்பட்ட மருந்துகள் கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து லைஃப் லாங்காக எடுத்துகிட்டு அது மேபி முடி வளரலாம், ஆனால் பார்த்தீங்கன்னா சைட் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும். ஃபஸ்ட் ஒரு விஷயம் புரியணும், ஏன் இந்த புழுவெட்டு ஏற்படுது அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம ஸ்கின் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எபிடெர்மல் லேயர் இருக்கும், அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய முடியோட வேர்க்கால்கள் வந்து இருக்கும். ஸோ இந்த வேர்க்கால்கள் அந்த எபிடெர்மல் லேயரை வந்து துளைத்து கொண்டு தான் மேலே வந்து முடி வளரும். ஏதோ ஒரு காரணங்களால், ஆனால் மெயின் ரீசன் மூணே மூணு ரீசன் தான். ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன அழுத்தம், மன அழுத்தம், தூக்கமின்மை. அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைராய்டிட்டிஸ், ஆட்டோஇம்யூன் தைராய்டிட்டிஸ். நம்ம பல முறை இது பண்ணியிருக்கோம், தைராய்டிலே ஒரு வகையான வகை. ஸோ அவர்களுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விட்டிலிகோ அப்படின்னு சொல்லுவாங்க, வெண்குட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இது குட்டம்னோடனே பெருசாக வந்து நம்ம நினைக்கக்கூடாது, அதாவது அந்த குறைபாடு, நிறமியோட குறைபாடு. ஸோ இந்த மூன்று பிரச்சனைகளில் தான் இந்த புழுவெட்டு இருக்குமே தவிர அதை தவிர்த்து மேஜராக வந்து பல விஷயத்தில் வந்து இருக்காது. சில பேருக்கு வந்து கொஞ்சம் ஃபெரட்டின் வந்து கம்மியாக இருக்கலாம், ஆனால் அதில் முடி உதிர்தல் தான் அதிகமாக இருக்குமே தவிர புழுவெட்டும். இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு போயிட்டு அந்த உள்ளே இருக்குந்து வரக்கூடிய அந்த முடிகள் வந்து அப்படியே வந்து அந்த ஃபாலிக்கல் இதுலேயே டார்மெண்ட் இதில் உள்ளே அப்படியே போய் தங்கிடும். ஸோ அது வெளியே வந்து வர்றது கிடையாது. இப்போ என்ன ஆகும்னா இந்த டூரேஷனில் மேலே இருக்கக்கூடிய அந்த லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இருக்கிற முடி கொட்டிட்டு அந்த இடத்துல லேயர் க்ளோஸ் ஆனதுனால ஃபர்தராக அங்கேருந்து வரக்கூடிய முடிகள் வந்து முளைக்கப்படுவது கிடையாது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி சில பேர் என்ன செய்வாங்க, கல்லுப்பு வச்சு தேய்க்கிறதோ, குமட்டிக்காய் வச்சு தேய்க்கிறதோ, இல்லை வேறு ஏதாவது டாப்பிக்கல் மருந்துகளோ இந்த மாதிரி வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ பயன்படுத்துகிறப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னா மேல் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் லேயரை வந்து பிச்சு விடுற மாதிரி தான், கிழிச்சு விடுற மாதிரி. ஸோ கிழிச்சு விட்ட உடனே உள்ளே இருந்து முடிகள் வந்து வளர ஆரம்பிக்கும். ஆனால் வேறு ஏதாவது ஒரு இடத்துல திருப்பி அதே மாதிரி பட்ட வடிவமாக வந்துகிட்டே இருக்கும், அப்படியே பரவிக்கிட்டே இருக்கும். ஸோ அது அப்போ இதற்கு தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ரூட் காஸ் பார்க்கணும். என்ன அப்படின்னு இவங்களுக்கு என்ன இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை சரி செய்வதற்கு என்ன வழிவகைகள், என்ன காரணம்,
தூக்கமின்மை இருக்கா இல்லை வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி அதை பார்த்து அந்த வகையில் ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கணும். இல்லை சின்ன யோகாசனா மாதிரியோ மெடிடேஷன் மாதிரியோ அட்வைஸ் பண்ணணும். தைராய்டிட்டிஸ் இருந்தது அப்படின்னா அவங்களோட ஆன்டிபாடிஸ் பார்க்கணும், எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அதை சரி செய்யும் வகையில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இல்லை வேறு விட்டிலிகோ அந்த மாதிரி வெண்குட்டம் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை சரியும் செய்யும் வகையில் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இந்த மூன்றுக்கும் நான் சொன்ன ட்ரீட்மெண்ட் கூட செகண்டரி காசஸ் தான். ஃபஸ்ட்டு விஷயம் இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் இதே தான், ஆட்டோஇம்யூன். அந்த கெராட்டின், அந்த கெராட்டின் செல்ஸை வந்து நம்ம உடம்பு செல்களே அந்த ஆட்டோஇம்யூன் டிசார்டராக அழிக்க ஆரம்பிச்சிருது. அதனால தான் அந்த முடிகள் வந்து கொட்டி மேலே முடிகள் வந்து ஸ்கின் வந்து மூடிடுது. ஸோ ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபர்தராக பரவக்கூடாது, இனிமேல் ஃப்யூச்சரில் வரக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் ஃபஸ்ட் லேயர் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்கும். அடுத்து டாப்பிக்கல் அப்ளிகேஷன்ஸ், ஏதாவது நம்ம ஒன்று டாப்பிக்கல் அப்ளிகேஷன்ஸ் மருந்துகளாவோ இல்லை சின்ன சின்ன கை விஷயமாவோ நம்ம போடுறப்ப அது ஆட்டோமேட்டிக்காக முடிகளும் வளர ஆரம்பிக்கும், மற்ற இடங்களிலும் வந்து பரவாது. அதை ஸ்ட்ரெஸ் அந்த சொன்ன பார்த்தீங்களா, அந்த தேர்ட் ரீஸ், அந்த மூணு ரீசன்ஸ் அதை பார்த்து நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா இந்த புழுவெட்டு வராமல் இருக்கலாம், ஆனால் அதனால் வேறு ஏதாவது விளைவுகள் ஏற்படக்கூடும். ஸோ அந்த விளைவுகளையும் தவிர்த்துடலாம். அதனால் புழுவெட்டுங்கிறது தீர்க்க முடியாத ஒரு விஷயம் இல்லை, பயப்படக்கூடிய விஷயம் இல்லை. ஆனால் இந்த புழுவெட்டு வந்து என்ன அப்படின்னா இன்னொரு விஷயம் இருக்குது, அதாவது யூஸ்வலாக டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் படிக்கும் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைகோட்டிலோமேனியான்னு சொல்லுவாங்க, படிப்போம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களே அவங்கவுங்க ஹேரை வந்து பிளக் பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்குவாங்க. ஈவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூசைட் அட்டம் மாதிரி தான், சில பேர் கோபத்தில் பிச்சு சாப்பிடுவாங்க, சில பேர் இறந்தும் போயிடுவாங்க, சூசைட் அட்டம்ப்டாகவும் இறந்து போயிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா படிக்கிற காலத்தில் இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னா, ஆனால் சமீப காலமாக கடந்த ஒரு 8 ஆண்டுகளில் வந்து இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. குறிப்பாக பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கும் கல்லூரியில் பயிலும் குழந்தைகளுக்கும் இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அவங்க டென்ஷன் தாங்காமல் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, டென்ஷனோ இல்லை வேறு ஏதோ ஸ்ட்ரெஸ் காரணமாக அவங்க கோபத்தையும் அவங்களோட அந்த இதை வெளியே காட்ட முடியாமல் என்ன செய்கிறாங்க, ஹேரை வந்து பிளக் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. யூஸ்வலாக பேரண்ட் வந்து அழைச்சிட்டு வருவாங்க அந்த குழந்தைகளை, அழைச்சிட்டு வந்து புழுவெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர்களுக்கு நம் ஆக்சுவலாக பேரண்ட்டே அப்சர்வ் பண்ணணும், நம்ம முன்னாடி சொல்லக்கூடிய புழுவெட்டில் அந்த இடத்துல அப்படியே நல்லா ஸ்மூத்தாக ஸ்கின்னாக வலுவலுன்னு க்ளோஸ் ஆகிருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா காயங்கள் இருக்கும். ஸோ காயங்கள் இருந்தது அப்படின்னா அது ஒருபோதும் புழுவெட்டு கிடையவே கிடையாது, அது கண்டிப்பாக ட்ரைகோட்டிலோமேனியா தான். அவங்களா தங்களுக்கு ஏற்படுத்தி கொண்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கொடுமையான ஒரு விஷயம், அந்த ஒரு இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல காயம் ஏற்பட்டிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அதற்கு சிகிச்சையை விட ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, புழுவெட்டு இதான் அப்படின்னு சொல்லி சில பேர் காலம் தள்ளிடுவாங்க. இது ஒரு கொஞ்சம் ஒரு 5 to 6 days வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகள் இறந்து போகிறதுக்கு ரொம்ப வழிவகுத்துரும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா பார்த்து முறையாக அவங்களுக்கு கவுன்சிலிங்கோ ஏதோ பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா உயிர் சேதம் அப்படிங்கறத தவிர்க்கலாம். உங்களோட ஃபர்ஸ்ட் கால்ல இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, ஓகே. நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்துட்டு புழுவெட்டு நம்ம சர்மத்தில் ஏற்படக்கூடிய அதே போல் வந்துட்டு கேசத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றி பேசிட்டு இருந்தோம் மேம். நீங்கள் சொல்கிறத கேள்விப்படும் போது தான் தெரியுது அது வெறும் நம்மளோட ஸ்கேல்ப்ல மட்டும் இல்லாமல் பாடி பார்ட்ஸில் எங்கே வேணால் வரும்னு சொல்லியிருக்கீங்க. இந்த புழுவெட்டு மாதிரி வேறு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் போது இன்டர்னலாக நமக்கு பிரச்சனை இருக்குன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ இந்த புழுவெட்டு மாதிரி ஸ்கின்ல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்மத்தில் வெண்புள்ளிகள் வந்து ஏற்படும். வெண்புள்ளிகளும் ஒரு வகையான ஆட்டோஇம்யூன் டிஸார்டர் தான். சருமத்தில் அங்கங்கே வந்து ரவுண்ட் ரவுண்டாக வந்து வரலாம், கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், இல்லை புள்ளிகள் புள்ளிகளாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா மோஸ்ட் ப்ராப்ளி நமக்கு ஆட்டோஇம்யூன் டிஸார்டர் இருக்கலாம், இல்லை உடலில் ஏதாவது சத்துக்களோட குறைபாடு இருக்கலாம். தைராய்ட் கண்டிப்பாக இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து இந்த வெண்புள்ளிகளில் இருக்குது. அதே மாதிரி நிறமிகளில் இன்னொன்று, ஒன்று கம்மியாக இருந்தாலும் குறை, அதிகமாக இருந்தாலும் குறை. சிலருக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடங்களில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, மெலாஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க, கர்ப்பிணி பெண்களுக்கு கொலபோமான்னு சொல்லுவாங்க. இது அதிகம் யாருக்கு ஏற்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா யூஸ்வலாக கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து ஏற்படும். ஏன்னா அந்த நேரத்தில் அவங்க ஹார்மோன் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், ஈஸ்ட்ரஜனோட லெவல் வந்து அப்படியே ஜாஸ்தியாக இருந்துகிட்டே இருக்கும். அது ஒரு யூஸ்வலாக குறையணும், ஈஸ்ட்ரோஜன் ஜாஸ்தியாகி அதுக்கப்புறம் ப்ரொஜெஸ்ட்ரான் இது பண்ணி குறையணும். அப்படி இல்லாமல் அது கண்டினியூஸாக பீக் லெவலில் அதிகமாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு யூஸ்வலாக இந்த முகத்தில் மங்கு மாதிரி இருக்கும். ஸோ அதற்கு மேஜராக ஒன்றும் ட்ரீட்மெண்ட் தேவை கிடையாது. ஒன்ஸ் வந்து குழந்தை பிறந்துருச்சு, குழந்தை பிறந்த பிறகு ஆஃப்டர் டெலிவரி போஸ்ட்மார்ட்டம் அது நார்மலாகவே வந்து ஆகிடும். மெனோபாஸ் ஆகக்கூடிய ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து அதே மாதிரி இருக்கும், முகங்களில் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் இருக்கிறது ஹார்மோனல் இம்பேலன்ஸ்.
ஸோ அதற்கு உள்ள இன்டர்னல் மெடிசன்ஸ் அப்படிங்கிறது பெருசாக எடுக்க வேணாம். டாப்பிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா தேன் அந்த மாதிரி வந்து எடுத்தாலே போதும். வெளிப்புறமாக தேய்ச்சிட்டு வந்தோம், தேனும் கஸ்தூரி மஞ்சளும் கலந்து தேய்ச்சிட்டு வந்தோம்னா அது கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஃபேட் ஆயிரும். இது இல்லாமல் சிலருக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டையில் சேர்க்கப்படக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து அந்த டையில் வந்து அவங்க சேர்ப்பாங்க. ஸோ அந்த டையில் நம்ம அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முடியின் வேர்க்கால்கள் வெளியாக இறங்கி முகத்தில் உள்ள அந்த சைனஸ் ஏரியாவில் போய் வந்து ஃபில்லப் ஆகும். ஸோ ஃபில்லப் ஆகிறப்ப அது யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கருநிறமாக மாறும். ஸோ அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபஸ்ட்டு இந்த டையை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். இல்லை அந்த மாதிரி டை நான் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நான் கண்டிப்பாக போடுறேன், இல்லை எந்த டை போட்டாலும் எனக்கு இப்படி ஆகுங்கிறவங்க டை அப்ளை பண்ணுறப்ப அந்த டைக்கும் போடுறதுக்கும் இந்த நெத்தியில் வந்து யூஸ்வலாக பாதாமை நல்லா ஊற வச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடும். அரைச்சி இதுலேருந்து இது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டை அப்ளை பண்ணாங்க அப்படின்னா அது அந்தளவுக்கு வந்து கீழே வந்து இறங்காது. இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி டீடாக்சிஃபிகேஷன். இப்போ நம்ம உடலில் வந்து பார்த்திங்கன்னா நஞ்சு கலக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்கின்ல இருக்கனால நமக்கு அது ஸ்கின்ல தெரியுது, ஆனால் இதே மாதிரி அந்த மலினங்கள் நம்ம ரத்தத்துலேயும் இருக்கும். ஸோ அது வேறு ஏதாவது பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம். நகங்களில் வந்து பார்த்திங்கன்னா கருநிறமாக தோன்றலாம், இல்லை கால் நகங்களில் கருநிறமாக தோன்றலாம், கை உள்ளங்கைகளில் வந்து பார்த்திங்கன்னா கருநிற புள்ளிகள் மாதிரி தோன்றலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைஸோட எஃபெக்ட் தான். ஸோ கண்டிப்பாக அவங்க அப்போ டீடாக்சிஃபிகேஷன் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது எடுத்தே ஆகணும். யூஸ்வலாக எல்லாருமே நம்ம உடம்பை வந்து பீரியாடிக்காக வந்து கழிவு நீக்க சிகிச்சை வந்து பண்ணும். ஸோ கழிவு நீக்க சிகிச்சை ஒரு நோய் இல்லாதவர்கள் கழிவு நீக்க சிகிச்சை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மாதத்திற்கு ஒரு முறை பேதி மருந்துகள், உங்களுக்கு என்ன உடம்பு வகை, உங்கள் ஹைட் என்ன, வெயிட் என்ன, அதற்கேற்ற மாதிரி என்ன அனுபானத்தில் எடுக்கலாம் அப்படின்னு பேதி முறை மருந்துகள் எடுக்கலாம். அது மாதிரி 4 மாதத்திற்கு ஒரு முறை வாந்தி மருந்துகள் அந்த மாதிரி விஷயம் எடுக்கணும். கண்களில் இருக்கக்கூடிய அந்த மலினங்கள் வந்து நீங்கும், ஏன்னா கண்ணின் வழியாகவும் மலினங்கள் நீங்குது, பாடி ஹீட் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்களுக்கு இந்த மை தீட்டுறது இது மாதிரி விஷயம் நிறைய இருக்குது சித்த மருத்துவத்தில், நாசி தைலங்கள் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணலாம். நோய் நிலை இல்லாதவர்கள் இந்த டீடாக்சிஃபிகேஷனை ப்ராசஸ் ஃபாலோ பண்ணால் இந்த நோய்களும் வராது. அதாவது கம்யூனிகபிள் டிசீசஸ், நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒருவரிடமிருந்து ஒருவருக்கு தொற்றக்கூடிய நோய்கள், ஒருவரிடமிருந்து ஒருவருக்கு தொற்றாத நோய்கள். ஸோ தொற்றக்கூடிய நோய்கள்னால் இப்போ இந்த கிருமிகளால் வரக்கூடிய நோய்கள். ஸோ அந்த மாதிரி நோய்கள்லாம் கண்டிப்பாக வந்து ஏற்படாது, தொற்றாத நோய்களும் ஏற்படாது. சர்க்கரை நோய், குருதி அழுத்தம், அதே மாதிரி இந்த இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளும் ஏற்படாது. ஸோ டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது எந்த மருத்துவ முறைகளிலும் கிடையாது, நமது பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவம் மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் மட்டும்தான் இருக்கு. ஓகே, இன்னும் பல தகவல் கேட்டுக்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் ஜெயந்தி மேம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? ஆவடியில இருந்து பேசுறேன். ஓகே ஜெயந்தி, இது யாருக்கான கேள்வி? எனக்கு அது ஒரு 2-3 வருஷமா இருக்கு மேடம். கொஞ்ச நாள் சரியாது, அப்புறம் திரும்ப வருது. சரி, அல்சர் ப்ராப்ளம் எரிச்சல் வந்து இருந்துகிட்டே இருக்குது. எரிச்சல் அப்படிங்கறதா நீங்க அல்சர் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஓகே, எரிச்சல் அடங்கிட்டா உங்களுக்கு அல்சர் சரியாயிடுச்சு. அம்மா, உங்களுக்கு மேல் வயிற்றுல எரிச்சல் இருக்கா, நெஞ்செரிச்சல் இருக்கா? வயிறு தான் மேடம், மேல் வயிறு எரிச்சல். மேல் வயிறு எரியுது. ஓகே, நீங்க ஏதாவது மருந்து குடிச்சீங்கன்னா எரிச்சல் வந்து அடங்கிருது. பின்னர் திருப்பியும் வந்து எரிச்சல் ஏற்படுது. கொஞ்ச நாள் இருக்கு, அப்புறம் திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு. ஓகே ஓகே, வேற எதற்காகவாவது மருந்துகள் எடுக்கறீங்களா? இப்போதான் மேடம், தைராய்டு கம்மியா இருக்குன்னு சொல்லி ஒரு மாத்திரை கொடுத்திருக்காங்க. தைராய்டு கம்மியா இருக்குன்னு சொல்லி காலையில மட்டும் ஒரு மாத்திரை எடுத்திருக்காங்க. காலையில மட்டும் கொடுத்திருக்காங்க. அப்ப மலச்சிக்கல் இருந்ததா? அது எப்பனாச்சு இருக்கும் மேடம். ஓகே ஜெயந்தி, நீங்க சொல்லக்கூடிய மலச்சிக்கல், இந்த கேஸ்ட்ரிக் அல்சர், இந்த தைராய்டு, இது 3க்கும் 100% நெருங்கிய தொடர்பு இருக்குமா? புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த கேஸ்ட்ரிக் அல்சர் வந்தது பாத்தீங்களா, கேஸ்ட்ரிக் அல்சர் ஏன் வந்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்க உணவு முறை சரியா இல்லைனா தான் இந்த பிரச்சனைகள்லாம் வரும். உணவு முறை சரியா இல்ல என்ன, நீங்க முன்னாடி எல்லாம் 3 வேளை கரெக்டா சாப்பிட்டீங்களாமா? இல்ல மேடம், மொதல் கொஞ்சம் சரியா டயத்துக்கு நான் சாப்பிட மாட்டேன். டயத்துக்குன்னா எப்படி?
காலையில் லேட்டா சாப்பிடுவேன். ஓகே, அந்த மாதிரி. சோ ஒரு சில டைம் சாப்பிடாம இப்ப மூன்று வேளை கரெக்டா சாப்பிட்டு இருக்கீங்க ரெண்டு வருடமா? இப்ப இப்ப கரெக்டா சாப்பிடுறேன் மேடம். மூன்று வேளை இப்ப கரெக்டா சாப்பிடுறீங்கன்னா அல்சர் ஹீல் ஆயிருக்கணும்லம்மா. அதுதான் நம்ம பண்ற தவறுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூன்று வேளை சாப்பிட்டோம் அப்படின்னா அல் சாப்பிடலைன்னா அல்சர் வரும், சாப்பிட்டோம் அப்படின்னா அல்சர் கியூர் ஆகிடும் அப்படிங்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம், எல்லோருக்கும் அதாவது சிறு குழந்தைகள்லேருந்தே வயதானவர்கள் வரைக்கும் பொதுவான ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பசித்து பூசி. பசிக்காமல் யார் சாப்பிட்டாலும் கண்டிப்பாக அது நோய் நிலையில தான் போய் முடியுமே தவிர, அதுக்கு தான் முன்னோர்களே வந்து ஒரு ஒரு அடைமொழியாட்டம் ஒன்று சொல்லியிருக்காங்க, அழுத குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும் அப்படின்னு. அதாவது அந்த குழந்தை கூட பசி எடுத்தால் தான் வந்து பால் கொடுக்கணும், அது பசிக்கிறப்ப அது அழுகும், அப்போ தாய் வந்து பால் கொடுக்கணும். சும்மாவே தூக்கி தூக்கி பால் கொடுத்தோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு என்ன அப்படின்னா எதிர்கழித்தல் வரும், ஒவ்வாமை போன்ற விஷயம்தான் வரும். அது குழந்தைக்கும் பொருந்தும், வயதானவர்களுக்கும் பொருந்தும், நடுத்தர வயதினருக்கும் பொருந்தும். அடுத்து உங்கள் விஷயத்துக்கு வருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் அல்சர் இருந்தது, அந்த அல்சர் ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலச்சிக்கல், உடலில் உஷ்ணம் அதிகமாகுது பார்த்தீங்களா, அதிகமாகும் பொழுது அந்த வெப்பநிலையில் வந்து உள்ள இருக்க சளிச்சவுகள் சேதமடையுது. இதெல்லாம் எதற்கு முன்னோடியான ஒரு விஷயம்னா தைராய்டு, ஹைப்போதைராய்டு வருவதற்கு முன்னோடியான விஷயம். ஹைப்போதைராய்டு வருவதற்கு முன்னாடி சிலருக்கு என்னென்ன அறிகுறிகள் காமிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குது, மலச்சிக்கல், அல்சர், இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்னு தான் போயிட்டுருப்பாங்க. ஒரு சர்டைன் ஸ்டேஜில் இரண்டு வருடம் ஏன் மூன்று வருடம் கழித்து தான் தைராய்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இது மூன்றுக்கும் தொடர்பு இருக்கு, அதற்குரிய விளக்கத்தை நான் தொடர்ந்து சொல்கிறேன். தைராய்டு, கேஸ்ட்ரிக் அல்சர், அதே போல் கான்ஸ்டிபேஷன், இது மூணுக்குமே தொடர்பு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க மேம். கண்டிப்பாக, அந்த சகோதரி சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் இருந்தது, திருப்பி திருப்பி எனக்கு வருது, நான் மருந்துகள் சாப்பிட்டேன், இப்போ வந்து எனக்கு தைராய்டு வந்திருந்தது. ஸோ நம்ம சென்ற வாரம் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா சொல்லியிருந்தோம் தைராய்டு வந்து ஏன்னா வருவதற்கு காரணங்கள், ஏன் ஆட்டோஇம்யூன் தைராய்டைட்டிஸ் நிறையா வருது அப்படிங்கிறப்ப அதில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்ட்ரிக் அல்சர் போன்ற விஷயத்திற்கு அலுமினியம் சார்ந்த மோஸ்ட் ப்ராப்ளி இருக்கக்கூடிய ஆன்டாசிட்ஸ் நிறையா. ஏன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் அல்சர் எரியுது, எரிச்சலுக்கு நான் ஏதாவது ஒரு மருந்து குழுகுலுன்னு குடிச்சா வந்து சரியாயிடணும் அப்படின்னு. ஏன்னா இன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக் ப்ரொப்ரைட்டி மெடிசன் போட்டே எல்லாம் கொஞ்சம் கலவையாக சேர்ந்து இது பண்ணுறாங்க. ஸோ அதுலேயும் இது கொஞ்சம் கலக்குறாங்க, கொஞ்சம் ஏலக்காய் டேஸ்ட்டு, கொஞ்சம் ஓம உப்பு புதினா உப்பு போட்டு குடித்தவுடனே குளிர்ச்சியாக இருக்கணும். ஆனால் அது ஒருபோதும் புண்களை வந்து சரிப்படுத்தவே படுத்தாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் அல்சர் நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போ ஏன் இந்த அல்சருக்கும் இந்த தைராய்டுக்கும் அந்த விஷயத்தை மட்டும் நான் வரேன். இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எடுக்கக்கூடிய ஆன்டாசிட்ஸில் மோஸ்ட் ப்ராப்ளி அலுமினியம் காம்பினேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து அவங்க தொடர்ந்து எடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு டாக்ஸிசிட்டி வந்து ஏற்படும். ஸோ தைராய்டு டாக்ஸிசிட்டி ஏற்படுறப்ப அவங்களுக்கு என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் நம்ம யூஸ்வலாக யாரும் ஆன்டிபாடிஸை வந்து பார்க்கறது கிடையாது, எடுத்தோடனே வந்து ஒரு டிஎஸ்ஹெச் லெவல் அந்த மாதிரி தான் பார்ப்போம். இந்த ஆன்டிபாடிஸ் ஹைப்பர் தைராய்டு ஆனாலும் சரி ஹைப்போ தைராய்டு ஆனாலும் ரெண்டிலையும் ஏற்படும். ஸோ இவங்களுக்கு தைராய்டு ஏற்பட்டிருக்குன்னா ஒரு காரணம், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அதிக அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டாசிட்ஸ் எடுத்தது ஒரு காரணமாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தைராய்டு வருவதற்கு முன்னாடி நம்ம உடலில் சில சில சிம்டம்ஸ் வந்து காமிக்கும். தைராய்டு வருவதற்கு முன்னாடியே நம்ம உடம்புல கொஞ்சம் பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர் ஆகணும். நான் என்ன சொல்கிறேன்னா அந்த டிஎஸ்ஹெச் லெவல் 4.8, 4.9 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கப்பே நமக்கு வந்து சிம்டம்ஸ் காமிக்க ஆரம்பிச்சிருக்கும். முடி கொட்டுதல், சர்மம் வந்து கொஞ்சம் டார்க்னஸ் ஆகிறது, கை இந்த விரல்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஜாயின்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கருமை நிறம் படுகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். நகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோடு கோடுகளாக இருக்குது, இல்லை கொஞ்சம் பிரிட்டில் ஆகிற மாதிரி உடையிற மாதிரி வந்து இருக்கிறது. ஹேர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் கொட்டுறது, அந்த ஹேர் தின்னிங் ஆகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். உடம்பு ரொம்ப உஷ்ணமாகும். ஃபர்ஸ்ட் விஷயம் மெட்டபாலிசம் தான் அங்கே தைராய்டில் பாதிக்கப்படுது. ஸோ அந்த உஷ்ணம் அதிகமாக ஆகும் பொழுது அந்த உஷ்ணம் உடம்புல வந்து இது பண்ணும். ஸோ ஆசனவாய் பகுதியில் அந்த போடக்கூடிய இரத்த ஓட்டங்கள் சீராக இருக்காது. அப்போ மலச்சிக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படும். மலச்சிக்கல் ஏற்படும் பொழுது அந்த கழிவுகள் வெளியே போகாதப்ப அந்த வாயுகள் உள்ளே வந்து உடம்புல தங்க ஆரம்பிக்கும். அப்போ வயிற்று பகுதியில் அல்சர், அதையும் சரியாக நம்ம க்யூர் பண்ணலைன்னா வயிறு உப்புசம், எதிர்கழிச்சல், கேர்ட், இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்படும். அதற்கு தான் நம்ம சொல்கிறோம் பீரியாடிக்காக கழிவு நீக்க சிகிச்சை எடுக்கணும். எடுக்கிறது கண்டிப்பாக அவசியமான ஒரு விஷயம். கம்யூனிகபிள் டிசீசஸ், நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் ரெண்டுமே வராமல் இது பண்ணலாம். இது மாதிரி எல்லா நோயும் ஒன்றுக்கொன்று தொடர்பு தான். இந்த மாதிரி சின்ன சின்னது தெரியறப்பயே நம்ம அதை சீர்படுத்திக்கிட்டோன்னா அது சரியாயிடும். ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? எனக்கு தான் மேடம். உங்க வயசுமா?
ஓகே டாக்டர் நேப்ல தாமா இருக்காங்க உங்களோட கேள்விகளை கேட்கலாம் ஹலோ ஆ வணக்கம் வணக்கம் சுமதி சொல்லுங்கம்மா எனக்கு வந்து இப்போ தலை தண்ணிக்கு ஒரு வருஷம் ஆச்சுங்க தலை தண்ணிக்கு முன்னாடி தலை தண்ணிக்கு ஒரு 10 நாள் ஆனா வெள்ளப்படுங்க வெள்ளப்படும் போது வாமிட்டு காய்ச்சல் வாமிட்டு நிக்கவே நிக்காது காய்ச்சல் வந்து அதுக்கப்புறம் நரம்பூசி போட்டுதான் சரி பண்ணுவாங்க ஓகே அது அது இப்ப ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அது மாதிரி இல்ல இல்லைங்க அதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லைங்க இப்ப கோவிஷீல்டு இப்ப 3 மாசம் ஆச்சு போட்டுங்க என்னமா அப்ப போட்டு கோவிஷீல்டு போட்டேங்க ஓகேமா அப்ப போட்டுட்டு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு 2-3 நாள் கழிச்சு இந்த மாதிரி பண்ணிச்சுங்க அது பண்ணி வாமிட்டு எல்லாம் எடுத்து இப்ப சரியாயிடுச்சுங்க ஓகே ஆ சொல்லுங்கம்மா அப்படி இப்ப 3 மாசம் ஆச்சுங்க இன்னும் 3 மாசமா ஆகல மறுபடியும் இப்ப 2-3 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி வாமிட் வந்து அப்படியே சளி லைட்டா சளி பிடிக்குதுங்க சளின்னு சொல்ல முடியாது தண்ணி மூக்குல லைட்டா வந்து அவ்வளவோட தெரியுங்க ஏன்னா காய்ச்சல் வந்து வாமிட் மட்டும் ஒம்மட்டிட்டே இருக்குங்க வயிற்றுக்குள்ளார ஒம்மட்டி வாமிட் வருதுங்க தண்ணி குடிச்சா கூட அப்புறம் டாக்டர்கிட்ட போய் நாங்க ஊசி போட்டா அவரு கேட்டா அதெல்லாம் ஒண்ணு இல்ல பிரச்சனை இல்ல காய்ச்சல் தெரியல அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படிதான் சொல்றாங்க இது எதனால வருது இது ஏன் எப்படிங்கறத உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சுமதி இப்ப நீங்க மாதவிடாய் தலை கூத்துறன்னு சொல்றது மாதவிடாய் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்களா கும்மட்டல் அதே மாதிரி வெள்ளைப்படுதல் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஃபீவர் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது யூஸ்வலா மெனோபாஸ் ஆகக்கூடிய ஸ்டேஜ்ல லைட்டா வந்து அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் ஸோ அதனால வந்து கொஞ்சம் வெள்ளைப்படுதல் இருக்கும் அந்த வெள்ளைப்படுதல ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டிருந்ததுன்னா காய்ச்சல் போன்ற விஷயம் இருந்திருக்கும் அது அப்போ நடந்தது இப்போ வந்து உங்களுக்கு குமட்டல் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா மோஸ்ட் ப்ராப்ளி நீங்கள் போட்ட வேக்சின் ஏன்னா நீங்கள் வேக்சின் போட்டே 3 மாசம் இருந்தது ஸோ அதனுடன் தொடர்பு படுத்த வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி திருப்பி வருதுன்னா திருப்பி எனக்கு மாதவிடாய் வருமா அப்படின்னாலும் அதுவும் கிடையாது யூஸ்வலா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நுரையீரல் பிரச்சனை இருந்தாலும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை காமிக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் நுரையீரல்ல வந்து காமிக்கும் நீங்க சொல்றது நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மாதிரி தான் இருக்கு அதே மாதிரி சளி வருது அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க அது சைனசைட்டிஸும் இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது இன்ஃபில்ட்ரேஷன் இருக்கலாம் நேசல் பாலிப் இருக்கலாம் அடினாய்டு இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கலாம் ஸோ அதனால உங்களுக்கு ரெக்கரண்டா திருப்பி திருப்பி அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வருது ஸோ அந்த சளிகள் அந்த மாதிரி இருக்கிறப்போ உங்களுக்கு அது ஒரு வெகுட்டல் தன்மையை உண்டு பண்ணி வாந்தி குமட்டல் இந்த மாதிரி ஏற்படுது ஸோ நீங்கள் ஏதாவது மருந்துகள் ஆன்டிஹிஸ்டமின்ஸ் மருந்துகள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு அது சப்சைட் ஆகுது ஸோ அது சப்சைட் ஆகிறப்ப நீங்கள் எல்லாமே சரியான மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க திருப்பி வேற ஏதாவது ஒரு எக்ஸ்போஷர் ஒரு குளிர்ந்த காற்று ஏதாவது இல்லை தலைக்கு ஊத்துன பிறகு திருப்பி உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அது திருப்பி ரீஅக்கர் ஆகுது ஸோ இப்போ உங்களுக்கு இருக்கிறது அந்த மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்குரிய சளியோ இல்லை குமட்டலோ கிடையவே கிடையாது வேக்சின் போட்டதுக்கும் மோஸ்ட் ப்ராப்ளி சம்பந்தம் உள்ள விஷயம் கிடையாது ஸோ உங்களுக்கு சைனசைட்டிஸ் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு அப்சல்யூட் ஈசினோஃபில் கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் அது நார்மலாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் டெய்லி நல்லா காலையில் ஒரு செம்பு வெந்நீர் அதில் ஒரு ஸ்பூன் குழம்பு மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை மிளகுத்தூள் போட்டு தினமும் காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறை ஒரு 15 நாள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வாங்க உணவில் வந்து பால் கண்டிப்பாக வந்து சேர்க்கவே சேர்க்காதீங்க மிளகு உணவில் அதிகமாக வந்து சேர்த்துக்கொள்ளுங்க நெல்லிக்காய் டெய்லி ஒரே ஒரு நெல்லிக்காய் நெல்லிக்காய் வந்து ஒரு நெல்லிக்காவோ ஒரு அதாவது அப்படியே சாப்பிட்றதுனா ஒரு நெல்லிக்காய் போதும் ஜூஸ் மாதிரி வடிகட்டாமல்னா ஒரு 2 நெல்லிக்காய் அதில் கொஞ்சம் மிளகுத்தூள் உப்பு சேர்த்து ஜூஸ் மாதிரி அடித்து ஒரு வேளை அதாவது இதில் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கக்கூடாது ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் இருக்க நெல்லிக்காய் ஜூஸ் ஸோ அந்த தான் சாப்பிடுங்க இல்லை நீங்கள் நெல்லிக்காய் லேகியம் மாதிரி கூட சாப்பிட்லாம் சப்போஸ் உங்களுக்கு டயபெட்டிக் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நெல்லிக்காய் லேகியம் மாதிரி வந்து சாப்பிடுங்க நாசி வந்து கழுவுங்க நேசல் கப்னு வெளியே கிடைக்கும் ஸோ அதை வாங்கி நாசிகளை வந்து கழுவுங்க இதை கழுவினாலே போதும் உங்கள் நுரையீரல் இருக்க சளி வெளியேறும் அப்போ நீங்கள் அந்த எது சாப்பிட்டாலும் உங்களுக்கு செரிமானம் சரியாகும் நீங்கள் வேலை வேலைக்கு இந்த நுரையீரல் பிரச்சனையை வச்சுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா அது செரிமானம் ஆகாது உங்களுக்கு குமட்டலை தான் ஏற்படுத்தும் இந்த இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ஏஇசியை பார்த்துட்டு நார்மலாக இருந்ததுன்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுமா நன்றி நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன மேம் என் பேர் பேபி மேம் நாங்க கிருஷ்ணன்ல இருந்து பேசுறோம் மேம் ஓகே ஃபைன் இது யாருக்கான கேள்விமா எனக்காக மேம் உங்க வயசு 34 ஆகுது மேம் ஓகேமா டாக்டர் நேப்ல தான் இருக்காங்க உங்களோட கேள்வியை கேட்கலாம் ஆ கேக்குறேன் மேம் ஹலோ மேம் ஆ வணக்கம் பேபி சொல்லுங்கம்மா
வணக்கம் மேம். மேம் எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குங்க மேம். ஓகே, எவ்வளோ காலமா இருக்குமா? இப்போ 5 இயர்ஸ் இருக்குங்க மேம். சரிமா சொல்லுங்க. இப்ப ரீசெண்டா இப்ப 3 டேஸ் முன்ன பாத்தேங்க மேம், 12 இருக்கு மேம் தைராய்டு. TSH? TSH மேம். ஓகே, 12 இருக்கு. டேப்லெட் போட்டு பாத்தீங்களா போடாம பாத்தீங்களா? இல்ல போட்டு பாத்தேங்க மேம். போட்டு பாத்து 100 கிராம் 100 எடுத்துக்கேன் மேம். 100 மைக்ரோகிராம் போட்டு பாத்தீங்க, உங்களுக்கு 12 இருக்காமா? ஆமாங்க மேம். ஓகே சொல்லுங்கமா. மேம் இப்போ எனக்கு வந்து ஹார்ட்பீட் வந்து ரொம்ப இந்த 1 வீக்கா மேம் கிரீன் தலை சுத்தல் மாதிரி வருதுங்க மேம். ஓகே, ஹார்ட்பீட் ஓவரா துடிச்சிட்டே இருக்கு. இந்த மூக்க வழியா வர மூச்சு வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா விடுறேன் மேம். ஓகே, ஆனா இந்த செஸ்ட் கிட்ட வந்து அப்பப்ப ஏதோ அடைச்சிக்கிற மாதிரி இருக்கு. அந்த மூச்சு வர்றதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமா இருக்குங்க மேம். ஓகே, அதனால டாக்டரை கன்சல்ட் பண்ணாங்க மேம். அவங்க எதுவுமே சொல்லலைங்க மேம், டேப்லெட் மட்டும் கொடுத்தாங்க. அது குடிச்சும் ரொம்ப ஹார்ட்பீட் மட்டும் ஓவரா துடிக்குது, அப்புறம் மயக்கம் வர மாதிரி ஆயிடுதுங்க மேம். ஓகே, இந்த இப்போ உங்களுக்கு டோஸை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்களா இல்ல அப்படியே 100 மைக்ரோகிராம் தானா? இல்ல மேம், அவங்க டேப்லெட் எடுத்துக்கறத பத்தி எதுவும் சொல்லலைங்க மேம். நானும் 100 காலையில 100 வெறும் வயசுல எடுத்துக்கிறேன் மேம். மறுபடியும் நைட் வந்து 7 o'clock ஒரு ஆஃப் மாத்திரை சேர்த்து சாப்பிடுறேன் மேம். அப்ப உங்களுக்கு இருக்குது ஹைப்பர் தைராய்டு? நினைக்கிற மாதிரி சுகர் தான் அப்படிதான் பெருசா பிரச்சனைகளை உண்டு பண்ணும், பிபி ஜாஸ்தி ஆயிதான் மூளையில ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கறது கிடையவே கிடையாது. ஓகேவா? நம்ம தைராய்டு லெவலுக்கும் நம்ம இருதய துடிப்புக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. ஹைப்போ தைராய்டை பொறுத்த வரைக்கும் நீ அந்த 100 மைக்ரோகிராமோ 200 மைக்ரோகிராமோ மாத்திரைகள் எடுக்க சொல்லுவாங்க, அது ஒரே வேலை தான் எடுக்க சொல்லுவாங்க. ஹைப்பர் தைராய்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலை மதியம் இரவு அதே மாதிரி மாத்திரைகள் கிடையாது. ஸோ வேற மாத்திரையை கொடுப்பாங்க, காலையில மதியம் இரவுன்னு கொடுப்பாங்க, இரண்டு வேலை மருந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுப்பாங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இந்த 100 மைக்ரோகிராம் சப்போஸ் உங்களுக்கு வந்து டாக்டரோட கன்சல்டேஷனோட ஜாஸ்தியா இருக்குன்னா நீங்க 100-200 மைக்ரோகிராம் எடுத்துக்கலாமே தவிர, அதை கூட வந்து பாத்தீங்கன்னா காலையில எம்டி ஸ்டமக்ல தான் வந்து எடுத்துக்கணும். ஒவ்வொரு ஹார்மோன்ஸ்க்கும் ஒரு சில வேலைகள் வந்து இருக்கு. தைராய்டு நம்ம டெஸ்ட் பண்றது கூட வந்து பாத்தீங்கன்னா காலையில எம்டி ஸ்டமக்ல தான் டெஸ்ட் பண்ணுமே தவிர, ஈவினிங் டெஸ்ட் பண்றது மதியம் டெஸ்ட் பண்றதுலாம் அவ்வளோ ரிலேபிள் ரிசல்ட் இருக்காது. ஃபர்ஸ்ட் விஷயம், இப்ப ஏன் உங்களுக்கு பால்பிடேஷன் வந்தது அப்படிங்கறத நான் சொல்றேன். என்ன அப்படின்னா, நம்ம நீங்கள் போடுற நம்ம எப்படி சாப்பாட்டில் உப்பு கலக்கிறோமோ அதே மாதிரி ஒரு விஷயம்தான் இந்த நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த தைராய்டு அதோட அயோடின் காம்பினேஷனில் 45 மாத்திரைகள் வந்து நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக ஹைப்போதைராய்டு இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் பீட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்போ நார்மலாகவே அவங்க கொஞ்சம் மந்தமாக தான் இருப்பாங்க. ஆனால் ஹைப்பர் தைராய்டு இருக்கிறவங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும், அதே மாதிரி அவங்களுக்கு படபடப்பு வந்து ஜாஸ்தியாகும். யூஸ்வலாக இந்த பால்பிடேஷன் ஜாஸ்தி ஆகிறது வந்து எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் தைராய்டில் தான். இப்போ நீங்கள் இந்த காலையில் ஒரு 100 மைக்ரோகிராம் நைட் ஒரு 100 மைக்ரோகிராம் போடுறீங்க, 200 மைக்ரோகிராம் அது மாதிரி போடுற டைமும் சரியாக இல்லாதப்போ என்ன ஆகுதுன்னா, டக்குன்னு உங்களுக்கு உங்களோட ஹார்மோன் லெவல் அதாவது அந்த T3 T4 ஹார்மோனோட லெவல் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாகும். அந்த ஜாஸ்தியானதை கம்மி பண்ணுறதுக்கு உங்களை TSH லெவல் கீழே போகும். எவ்வளோக்கு கீழே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 0.5 கீழே போகும். 0.003 பல பேர் இருக்காங்க, என்னன்னே தெரியாமல் ஹார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, பிபின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. அவங்களோட பால்பிடேஷனுக்கு காரணம் யூஸ்வலாக இது வந்து டாக்கிகார்டியான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மருந்து கீழே ஹார்மோன் லெவல் போகிறப்ப அது மாதிரி படபடப்பு ஜாஸ்தியாகும். அப்படி தொடர்ந்து ஹார்ட் வந்து அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே இருந்தது அப்படின்னா இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஸோ அந்த தவறை செய்யாதீங்க, இனிமேல் அந்த மாதிரி எடுக்காதீங்க. உங்கள் மருத்துவரை போய் கலந்தாலோசிங்க. ஏன்னா மாத்திரைகள் எடுக்கும் பொழுதே போட்டுட்டே TSH பார்க்குறப்ப 12 இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கிளாண்டு சுத்தமாக வேலை செய்யலைன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த நேரத்தில் ஹெர்பல் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது போவதற்கு வாய்ப்புகள் வெகு குறைவுமா. அதனால் நீங்கள் மருத்துவரை பார்த்து உங்கள் மருந்துகளை எடுத்துகிட்டு கொஞ்சம் லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் மாற்றுங்க. அட்லீஸ்ட் தைராய்டு வந்துடுச்சு, இனி இதை தொடர்ந்து பிபி சுகர் இந்த மாதிரி எதுவும் வராமல் இருக்கணும் அப்படின்னா முறையாக மருத்துவரை கலந்தாலோசிச்சு பீரியாடிக்காக செக் பண்ணணும். டாக்டரை ஒரு தடவை பார்த்துட்டு 10 வருஷத்துக்கு அந்த மாத்திரையும் அதே டோஸ் எடுக்கக்கூடாது. அட்லீஸ்ட் 2 மந்த்ஸ்க்கு ஒரு தடவையாவது உங்கள் டாக்டரை செக் பண்ணி இது பண்ணுங்கள். இந்த மாத்திரையை எதை இது பண்ணாதீங்க, போய் ECG பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுங்கம்மா. நன்றி.
ஓகே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு கேசத்தில் ஏற்படக்கூடிய புழுவெட்டுகள் பற்றி பேசிட்டு இருக்கோம் மேம். புழுவெட்டுகள் பற்றி கேட்கும்போது ஏகப்பட்ட கேள்விகள் கேட்குறாங்க. ஆனால் இது மாதிரி ஜென்ரலான விஷயங்களை பற்றி பேசுறதை விட நேரடியாக வந்து சர்மம் சார்ந்த விஷயம் கேசம் சார்ந்த விஷயத்துக்கு நேரடியாக வந்து மீட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். உங்களை நேரடியாக வந்து சந்திக்கிறது வந்து எங்கே சந்திக்கலாம், உங்கள் கேம்ப் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லுங்கள். ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட தலைமை மருத்துவமனை டி நகரில் இருக்கும். ஸோ இதை அல்லாது ஒவ்வொரு மாவட்டங்களின் தலைநகரங்களையும் இருக்கும். ஸோ திருவள்ளூரில் இருக்குது, அதே மாதிரி புதுச்சேரி அங்கே இருக்கு, மதுரை, திருநெல்வேலி, திருச்சி, கோவை போன்ற இடங்கள்ல இருக்குது, வெள்ளூரிலும் இருக்குது. இப்போ மாதம் இரண்டு முறை வந்து நாங்கள் அங்கே வந்து விசிட் கேம்ப் விசிட் பண்ணுவோம் அந்த ஹெல்த் சென்டர்ஸ்க்கு. ஸோ அந்த வகையில் நாளை 11ஆம் தேதி வந்து கோவையிலும், அடுத்தடுத்த நாள் வந்து 12ஆம் தேதி மதுரையிலும், 13ஆம் தேதி திருநெல்வேலியிலும், 14ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா திருச்சியிலும். ஸோ இது கோவிட் டைம் அப்படிங்கிறனால நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணோம். ஸோ வருபவர்கள் முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வர்றது வந்து சிறந்த ஒரு விஷயம், ஏன்னா அப்போ தான் ஒரு டிஸ்டன்ஸ் வர முடியும். இன்னொரு விஷயம், பார்த்த உடனே மருந்து எழுதக்கூடிய மருத்துவ முறைகள் கிடையாது. ஸோ இங்கே கண்டிப்பாக ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் இருக்குது. ஸோ அவங்கள ஃபஸ்ட்டு புரிந்துரைக்கணும், அவங்களுக்கு என்ன நோய் அப்படிங்கிறது அவர்கள் சொல்வதற்கு முன்னாடி நாங்கள் ஃபஸ்ட்டு கணிக்கணும், நான் கணிக்கணும். கணிச்சா அவங்களுக்கு அதை புரிய வைக்கணும், புரிய வச்சுட்டு அவங்க என்ன கம்ப்ளைண்ட்ஸ் சொல்கிறாங்க, ரெண்டுக்கும் எந்த அளவுக்கு ஒத்துப்போகுது, நாடி நம்ம பார்க்கும்பொழுது எந்தெந்த உறுப்புகள் வந்து வீக்காக இருக்குது, அவர்களுக்கு இந்த வீக்காக இருக்கனால என்னென்ன நோய்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு பிரச்சனைகளுக்கு வந்திருப்பாங்க. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா அண்மையில் ஒரு சகோதரர் ஒருத்தர் வந்தார், அவர் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா சைனசைட்டிஸ்க்கு பிரச்சனைக்கு, பட் நாடி காமிச்சது வந்து கிட்னியோட எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னு. ஸோ இன்வெஸ்டிகேஷன், ஆனால் பிபி பார்த்தா பிபி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறப்ப தான் தெரியுது அவரோட கிட்னியோட எனர்ஜி, அந்த இஜிஎஃப்ஆர் லெவல் வந்து குறைஞ்சிட்டே வருது, ப்ளஸ் பித்தப்பையிலையும் வந்து பார்த்திங்கன்னா கற்கள் இருக்குது அப்படின்னு. அதனால் நீங்கள் வந்தது ஒரு பிரச்சனைக்காக இருக்கலாம், நாடி காப்பது ஒரு காட்டுவது ஒரு பிரச்சனைக்காக இருக்கலாம், எது மேஜரான விஷயம் அப்படின்னு சொல்லி முறையாக வந்து ட்ரீட்மெண்ட் போகக்கூடியது. ஸோ பார்த்தவொடனே மருந்து எழுதக்கூடிய இடம் கிடையாது. ஸோ வருபவர்கள் ஏன்னா நோயாளிகளுக்கும் வருபவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பொறுமை, மருத்துவர்களுக்கும் பொறுமை இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிறப்ப தான் மருத்துவம் அப்படிங்கிறது வந்து ஒரு முழுமை பெறும். ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ மேம். வணக்கம் மேடம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் சிவரஞ்சனி, செய்யர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேம் நானு. ஓகே ஃபைன் மேம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். தேங்க்யூ மேம். மேம் வணக்கம். சிவரஞ்சனி, உங்க வயது என்னம்மா? எனக்கு 28 வயசு ஆகுது மேடம். சொல்லுங்க சிவரஞ்சனி. எனக்கு நான் வந்து இங்க லோட்டஸ் ஒரு கம்பெனில வந்து மிஷின் மீது உள்ள வேலை செஞ்சுட்டு இருந்தேன் மேடம், அதனால வந்து நீ கேக்குற திறன் வந்து கொஞ்சம் கம்மி ஆயிடுதா சொல்றாங்க. என்ன கம்மி ஆயிடுச்சு? கேட்கும் திறன் வந்து சரி. ஓகே, நான் காது டாக்டர் கிட்ட பார்த்ததுக்காக செடி எல்லாம் நல்லா இருக்குன்றாங்க மேடம், ஆனா இதே நான் கவர்மெண்ட் ஜிஹெச் மேம் சொல்லுங்கம்மா, கேக்குது சிவரஞ்சனி சொல்லுங்க. கவர்மெண்ட் ஜிஹெச்ல போயிட்டு செக் பண்ணதுனால அவங்க அந்த கேக்குற திறன் இருக்கான்னு செக் பண்ண சொல்லி உங்களுக்கு கம்மி ஆயிட்டு இருக்கு, மிஷின் வச்சுக்கிறீங்களான்னு கேட்டாங்க மேடம். ஓகே, எனக்கு வந்து மிஷின் வச்சுக்கிறதால இதெல்லாம் நம்ம சித்த மருத்துவத்துல மூலமா அதை சரி பண்ண முடியுமா மேடம்? அதாவது என்ன அப்படின்னாமா, இந்த ஹியரிங் லாஸ், காது கேட்கும் திறன் குறைவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ள இருக்கக்கூடிய அந்த அனட்டமிக்கலா ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு, அதனாலையும் இருக்கு. இதுல என்ன அப்படின்னா, அனட்டமிக்கலா உள்ள இருக்க உறுப்புகள்ல ஏதாவது குறைபாடுகள் இருக்குது, அங்க இருக்கக்கூடிய எலும்புகள் கடத்தும் திறன்கள்ல ஏதாவது குறைபாடுகள் இருக்கு அப்படின்னா, அத மருந்துகளின் மூலம் கண்டிப்பாக சித்த மருத்துவ மூலம் சரி செய்வது வந்து கொஞ்சம் கடினமான விஷயம். எனக்கு நான் வந்து கொடுத்து ட்ரீட் பண்ணது கிடையவே கிடையாதுமா. நரம்புகள் சம்பந்தப்பட்ட, அதாவது நியூரோலாஜிக்கல் டிஃபிஷியட் ஆஃப் ஹியரிங் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால காது கேட்கும் திறன் வந்து குறைஞ்சு போகும், அந்த மாதிரி தான் கண்டிப்பாக சித்த மருத்துவத்தில் நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். அது ஒரு முக்கியமான விஷயம். இல்லை வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்து அதுக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். இந்த ரெண்டு விதக்கும் நம்மது மருத்துவமனையில், ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையில் பாசிபிலிட்டிஸ் இருக்குமா? உள்ள அனட்டமிக்கல் டிஃபெக்ட் அவங்க பார்த்து உங்களுக்கு என்னமா எழுதி கொடுத்தாங்க, என்ன சொன்னாங்க? அவங்க வந்து கொஞ்சம் கம்மி ஆயிட்டு அவங்க செக் பண்ணல இல்ல மேடம், எதுவுமே எதனால அந்த ப்ராப்ளம் வந்ததுன்னு சொல்லல, மிஷின்ல இருந்தீங்க உங்களுக்கு இதனால இப்படி இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க மேடம். இல்லம்மா, காதுல ஒரு அந்த ஒரு போட்டோ மாதிரி எடுத்து உங்களுக்கு ஒரு படம் மாதிரி கொடுத்திருப்பாங்களா, அது கொடுத்தாங்களா? ரெண்டு காது அதெல்லாம் எதுவும் கொடுக்கலீங்க மேடம். ஓகே, ஏன்னா காது கேட்கல அப்படின்னு உடனே நம்ம மிஷின் வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி காரணங்கள் பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கிட்னியோட எனர்ஜி லெவல் கம்மியாக இருந்தது, சிறுநீரகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இதாக இருந்ததுன்னா கூட காது கேட்கும் திறன் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதோட எனர்ஜி லெவலை பூஸ்டப் பண்ணுறப்ப அது சரியாகும். அப்போ கிட்னியோட எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்குன்னா என்ன மேடம் அர்த்தம் அப்படின்னா,
உங்களுக்கு கிரியாட்டினின் பிரச்சனைகள், அதாவது கிட்னி வடிகட்டுறதுல பிரச்சனைகள் இருக்கலாம், சிறுநீரகத்துல கற்கள் இருக்கலாம், இல்ல சிறுநீரகம் லைட்டா வீங்கி இருக்கலாம், சிறுநீரகம் சுருங்கி இருக்கலாம். நான் சொல்றதை நினைச்சு பயப்படாதீங்க, நான் சொல்றேன் இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால நீங்க வந்து இப்ப மிஷின் வச்சுக்கிட்டா உங்களுக்கு காது கேட்டுடலாம், ஆனா அந்த ரூட் காஸ் என்ன ஆதி பிரச்சனை என்னையோ அதை சரி பண்ண முடியாது. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, மருத்துவரை போய் பாருங்க, காதுக்குரிய மருத்துவரை போய் பாருங்க. பார்த்து என்ன அப்படின்னு யூஸ்வலாக அவங்க வந்து ஒரு ஸ்கேன் மாதிரி ஒன்று எடுப்பாங்க, எடுத்து உங்களுக்கு ஒரு ரெண்டு படம் மாதிரி கொடுப்பாங்க. இதில் இந்தளவு, இதில் இந்தளவு இருக்குது, இந்த பிரச்சனையால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் உள்ளிருக்கக்கூடிய உறுப்புகள் ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்னா அதற்கு கண்டிப்பாக நமது மருத்துவமனையில் தீர்வு கிடையாது. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்னா எடுத்துகிட்டு கண்டிப்பாக வாங்கம்மா, கண்டிப்பாக தீர்வு உண்டு. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் குப்பாபாய்மா. ஓகேம்மா, தொடர்ச்சியா பேசலாமா, உங்க கேள்வி என்ன கேட்கலாம்? டாக்டர் இணைப்புலதான் இருக்காங்க. நான் குப்பாபாய், திருநெல்வேலில இருக்கேன். சொல்லுங்கம்மா. 69 வயசு ஆகுதுமா எனக்கு. சரிங்கம்மா. 3-4 மாசமா கர்ப்பப்பை இறக்குற மாதிரி பாத்ரூம் போற இடத்துல கொஞ்சம் சதை வருது. யூனியன் பேக் இறங்கிச்சு. நாங்க லேடி டாக்டர். ஓகே. படுத்துட்டு இருந்தா ஒண்ணும் இல்ல. ஓகே. பத்திட்டு இருந்தா உள்ளர போயிருது. எழுந்து கொஞ்சம் வேலை வேலை செய்தோம்னா வெளியில வந்துருது. ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா, வயசாயிடுச்சு எனக்கு. அம்மா, அம்மா உங்களுக்கு வந்து யூரின் பேக் தான் வெளியே வருதுன்னாங்க, ஆனா கர்ப்பப்பை இறங்கல. இல்ல இல்ல, யூனியன் பேக் தான் கொஞ்சம் வெளியில வந்துருக்குதுமா. ஆபரேஷன் எல்லாம் தேவையில்லை இப்போ. படுத்துட்டோம்னா நார்மலா இருக்குதுமா. ஓகேமா. படுத்துட்டோம்னா ஒண்ணும் இல்ல, சாதாரணமா மாதிரி இருக்குது. டாய்லெட் போனா கூட சாதாரணமா மாதிரி தான் இருக்குது. அம்மா உங்களுக்கு அந்த யூரின் பேக்ங்கிறது எந்த அளவுக்கு வெளியில உங்களுக்கு, இப்ப எந்திரிச்சு நீங்க நடக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு கைக்கு தட்டுப்படுது? நல்லா வெளியில தெரியுதுமா, எலுமிச்சம்பழம் அளவுக்கு வருதுமா வெளியில. எலுமிச்சம்பழம் அளவுக்கு வெளியில தெரியுது அப்படின்னா 69 வயதுங்கிறதுனால நம்ம அப்படியே விடணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாதுமா. ஏன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரி வருவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. இன்னும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ப்ரொலாப்ஸ் ஆயிரும். கம்ப்ளீட் ப்ரொலாப்ஸ் ஆயிட்டா ப்ரொசீஜர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து கஷ்டமாயிரும். ஓகேவா? நீங்க வந்து என்ன பண்ணுங்க, கைனிக் காஸ்மெட்டாலஜிஸ்ட் இருப்பாங்க, காஸ்மெட்டிக் கைனிகாலஜிஸ்ட் இருப்பாங்க, அதற்கென்று தனியா சிறப்பு வந்து இது பண்ணக்கூடிய மருத்துவர்கள், பெண் மருத்துவர்கள் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட போய் நீங்க காமிச்சிங்க அப்படின்னா அது நார்மலான ஸ்டேஜ், வேற லைட்டா லேசர் சிகிச்சையிலே பண்ண முடியும். ஆனா நீங்க சொல்ற மாதிரி லேசர் சிகிச்சையில பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த சிகிச்சையை பண்ணுவாங்க, அது நார்மல் ஒரு சிட்டிங்ஸ் மாதிரி தான் இருக்கும். இல்லை அதையும் தாண்டி இருக்குன்னா நீங்க சிகிச்சை பண்ணிக்கிறது நல்லதுதாம்மா. ஏன்னா இப்போ ஒரு நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சின்ன ஒரு அரை இன்ச் அந்த மாதிரி விஷயம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நம்ம சில ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். கர்ப்பப்பை இறங்கி இருந்ததுன்னா அதற்கு நம்ம சில ப்ரோப் மாதிரி உள்ள வச்சு தள்ளி விடுவோம், அந்த மாதிரியும் பண்ணலாம். இதற்கு அந்த வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. அதனால நீங்க வந்து ஒரு காஸ்மெட்டிக் கைனிகாலஜிஸ்ட பார்த்து நீங்க சிகிச்சை எடுத்துக்கிறது தான் நல்லதுமா. பல தொந்தரவுகளை நீங்க தவிர்த்துடலாம். நன்றிம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த ஒன் ஹவர் ஃபுல்லா ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவா பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கிரிட்டிக்கல் டெலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.